தானம் செய்ய முன்வர வேண்டும். விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிஎஸ்ஜி மருத்துவமனையின் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள். மூளைச்சாவு அடைந்த இருவரின் உடல் உறுப்பு தானம் மூலம் 5 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் பிஎஸ்ஜி மருத்துவமனை இயக்குனர் புவனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவை பிஎஸ்ஜி மருத்துவமனையில் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள், மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் புவனேஸ்வரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், தமிழகத்தில் விபத்துகள் தடுக்கப்பட வேண்டும். விபத்தின் போது மூளைச்சாவு என்ற ஒரு கட்டம் வரும் பொழுது அந்த குடும்பத்தாரர்கள் மூளைச்சாவு அடைந்த நபர்களின் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதத்தில் பிஎஸ்ஜி மருத்துவமனையில் இருவரின் உடல் உறுப்பு தானம் மூலம் இருதய நோயாளிகள், கல்லீரல் நோயாளிகள், சிறுநீர பழுதுபட்ட நோயாளிகளுக்கு என மொத்தம் 5 நபர்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது முழு குணமடைந்து வீட்டிற்கு செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சையும் குறைந்த அளவிலான கட்டணங்களிலும் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என தெரிவித்த அவர், உடல் உறுப்பு தானம் குறித்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன், இருதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் பிரதீப், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஆனந்த நாராயணன், மயக்க மருந்து நிபுணர் சிவகுமார், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை துறை தலைவர் வேணு, மருத்துவர்கள் பிரசாந்த், கணேஷ், சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர்கள் வசந்த், அறிவழகன் ஆகியோர் உடனிருந்தனர். வந்து தற்போது மாத்திரம் அல்ல, கடந்த பல வருடங்களாக நாம் எப்பொழுதுமே முன்னோடி. அதில் வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டும். முதலே நான் சொன்னபடி, இதனுடைய இந்த உடல் உறுப்பு தானத்தினுடைய சட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அது முன்னேற்பாடாக செய்ததே நம்முடைய தமிழகம் தான் அதில் முன்னிலை. அதுலேயும் உறுப்பு தான மாற்று சிகிச்சைங்கிறது வந்து விலை உயர்ந்தது. அதற்கும் வந்து முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மூலம் அதற்கு வந்து ரொம்ப உதவி செய்வது தமிழ்நாடு. இன்றைக்கே நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் 1200 கோடி அது வந்து யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்துக்காக அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக மிக ஒரு பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் இது வந்து அந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த விழிப்புணர்வையும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு மிக ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது இது ரொம்ப நம்ம தமிழகத்தில் நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் இந்த உடல் உறுப்பு தானத்தில் இப்போது ஏர் ஆம்புலன்ஸுங்கிறத விட உங்களுக்கு நாங்கள் கடந்த மாதம் வந்து மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு 240 கிலோமீட்டரை 2.5 மணி நேரத்தில் வந்து கொண்டு வருவதற்கு போக்குவரத்து போலீஸார் இந்த க்ரீன் காரிடார் என்கின்ற ஒரு கான்செப்டில் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா மதுரையில் எடுக்கப்பட்ட இருதயம் இங்கே வந்து சேரும் பொழுது பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. அதற்கும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஏர் ஆம்புலன்ஸ், ட்ரோன் மூலம் சிகிச்சை, அதெல்லாம் வந்து கூடிய விரைவில் நம்முடைய நாட்டில் நடக்கும். ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு, அந்த ஏர் மூலம் வந்து தனிப்பட்ட முறையில். ஆனால் அதுக்கு செலவுகள் அதிகங்கிறதுனால பணம் கட்டி செய்யவர்களுக்கு மாத்திரமே அது தற்போது அது அமையும். ஓகே, தேங்க்யூ.